கடலூர் மாவட்டத்தில் கடந்த 12 மணி நேரமாக தொடரும் மழையால் மக்கள் அவதி. பல இடங்களிலும் தண்ணீர் தேங்கிய நிலையில் கடலூர் மாநகராட்சி மேற்கொண்டிருக்கும் துரித பணி. வங்கக்கடலில் உருவாகியுள்ள வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து கடலூர் மாவட்டத்தில் கடந்த 12 மணி நேரமாக தொடர்ந்து மழை கொட்டி வருகிறது. மாவட்டத்தில் அதிகபட்சமாக கடலூர், சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. நேற்று இரவு முதல் பெய்த மழையால் கடலூர் பேருந்து நிலையம் முன்பாக குளம் போல் மழை நீர் தேங்கியது. இந்நிலையில் கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா மழை நீர் தேங்கிய இடங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து அங்கு தேங்கியிருக்கும் மழை நீரை உடனடியாக அகற்ற பணியாளர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து அந்த இடத்திற்கு JCB எந்திரம், லாரி உள்ளிட்டவை வரவழைக்கப்பட்டு மழை நீரை அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வடிகால் அடைப்புகள் அகற்றும் பணியும் தீவிரமாக நடந்து வருகிறது.